ஹலோ எவ்ரிவன், எம்இ எம்டெக்கான டான்செட் கவுன்சிலிங் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுன்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதிர்பார்த்துருக்கான். இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் டவுட் கேட்டார், அதாவது அவர் எப்போ தான் 2021 பேட்ச் ரீசெண்டாக எப்போ தான் 8th செமஸ்டர் எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் பண்ணார், பட் ரிசல்ட் வந்து ஒன்றும் வரல. அந்த ரிசல்ட் வந்தால் தான் டான்செட் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்களான்ற மாதிரி கேட்டாங்க. ஆக்சுவலாக நீங்கள் இன்ஜினியரிங்க்கும் இந்த டான்செட்டுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லை, ஏன்னா இந்த டான்செட் ஃபுல்லாகவே ஏற்கனவே அவங்க ஒரு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிட்டாங்க, அதுக்கான ரிசல்ட்டையும் லான்ச் பண்ணிட்டாங்க. அந்த ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஸ்கோர் ஒன்று மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த பர்சன்டேஜ் ஸ்கோரை வச்சு தான் இந்த டான்செட் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுது. இந்த ஹோல் ப்ராசஸிங் எல்லாமே அந்த பர்சன்டேஜ் ஸ்கோரை வச்சு தான் நடப்பாங்க. நீங்கள் இன்ஜினியரிங்கில் இருக்கிற சிஜிபிஏ ஜிபிஏ இந்த மார்க் எதுவுமே இங்கே வந்து யூஸ் ஆகாது. அதனால் அந்த ரிசல்ட்டுக்கும் இவங்க டான்செட் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் டேட் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி கேட்டாங்க. எப்போ பார்த்தாலும் அவங்க அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்காங்க. அது வந்து எப்போ ரிலீஸ் பண்ண சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் லாஸ்ட் வீக்கில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்புறம் காலேஜஸ் வந்து எந்த காலேஜ் சூஸ் பண்ணலாம், கவர்மெண்ட் காலேஜ் சூஸ் பண்ணாமல் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் சூஸ் பண்ணலாமான்ற மாதிரி கேட்டுங்க. நீங்கள் எந்த காலேஜ் சூஸ் பண்ணுறதும் எந்த காலேஜ் வந்தால் சூஸ் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி அந்த காலேஜில் நேரில் போய் விசிட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாச்சும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அங்கே நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள்.